வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு வேயர் மிஷின் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடரோட வேலை அதிகன்றனால நம்ம 3 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் செஞ்சுருக்கோம். அவங்களோட கப்பு மவுத்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அக்குரன்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் மாய்ஸ்சர் தன்மை மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம நேரம் சேர்ந்தால் அது வந்து கட்டி ஆகிக்கும், மிஷின்லேயே பிடிச்சிக்கும். அதுக்காகவே நாங்கள் செப்பரேட்டாக ஸ்பெசிஃபைடாக இதுக்கான அந்த டப்பாவோட மவுத்துக்கேற்ற மாதிரி ப்ளஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வேயர் மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரையல் எடுத்தது, கஸ்டமருக்கு கொடுத்து கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த மாதிரி சிறிய அளவில் பெரிய அளவில் இந்த டப்பாவில் அடைச்சி பெருங்காய பவுடர் வந்து நீங்கள் பேக் பண்ணி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொழில் செய்கிற நண்பர்கள் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும். பாய், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், ஸ்ரீ பேக் சீனிவாசன். இல்ல சார், ஒரே நம்பர் சேமா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்கும் சார். கிடையாது சார், நான் பாத்து எனக்கு ஒரு அப்பா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு விடுங்க சார். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓ, 2 நிமிஷம் வந்து இந்த ஒரே ஒரு ஒரு பாட்டில் பெருங்காய பவுடர் இருக்குல்ல சார், 8 கிராம் 10 கிராம் தான் பிடிப்போம். இது நம்ம மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம் சார், ஏன்னா இந்த மவுத்துக்குள்ளே போகாது, அதுக்காக அந்த ஃபார்மசி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆ, ஓகே சார். ஓகே, ஒரு ஹாயின் போட்டு விடுவோம் சார். நம்ம ஆடிப்பட்டி ஆயில் போடுவோம், ஆடிப்பட்டி.